ஹாய் சிவிக்ஸ், நம்ம சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் டிப்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி தான் இன்ஃபோ சீரீஸ்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம வந்து சைட் ஒர்க்கில் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய காலம் மார்க்கிங், ஃபவுண்டேஷன் மார்க்கிங் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் வந்து மேலே கார்டில் வந்து கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம வீடியோவை வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங் டிப்ஸ் பற்றின வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இன்ஜினியர்ஸ், வாங்க நம்ம இப்போ டாபிக்குள்ளே போவோம். அஸ் அ சைட் இன்ஜினியராக நம்ம வந்து இந்த டாப்பிக்கை மூணு கேட்டகரியாக வந்து ஸ்பிளிட் பண்ணிக்குவோம். ஒன்று வந்து காலமுக்கு ஸ்டீல் ஒர்க்கு, ஃபவுண்டேஷனுக்கு ஸ்டீல் ஒர்க் எடுக்கிற ஒரு கேட்டகரியாக வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து காலம் நம்ம சைட்டில் வந்து எரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் பார்க்குறத ஒரு கேட்டகரியாக வச்சுக்குவோம். ஃபைனலாக வந்து காலம் எரெக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் செக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு கேட்டகரியாக வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு கேட்டகரியான காலம் ஸ்டீல் ஒர்க்லேயும் ஃபுட்டிங் ஸ்டீல் ஒர்க்லேயும் தான் நம்ம இன்ஜினியரிங்கில் படித்த சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் வந்து வரும். ஸோ இதில் என்னென்னா ஒரு நாலு கான்செப்டாக வந்து காலம் ஸ்டீல் ஒர்க்கில் வந்து பார்க்கலாம். ஸ்டீலு, மெயின் ராடு, அதுக்கடுத்து ஸ்டிரப்ஸு, ஷியர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, தென் வந்து சைட்டில் வந்து எல் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, டெவலப்மெண்ட் லென்த்துன்னு நம்ம வந்து படிச்சிருப்போம், அதுதான் எல் அடிக்கிறது. அப்புறம் வந்து லேப்பிங், அல்டர்னேட் லேப்பிங் வந்து ஏன் கொடுக்கணும். ஸோ இந்த நாலு கான்செப்டுமே வந்து நம்ம வந்து காலம் ஸ்டீல் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கணும் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ராடு வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுத்துருக்க டீட்டெயிலிங் படி தான் வந்து பொசிஷனிங் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்டிரப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக கொடுப்பாங்க. ஒன்று வந்து யூனிஃபார்ம் ஸ்பேசிங், இன்னொன்று வந்து கன்ஜஸ்டட் ஸ்பேசிங், அண்டு வந்து ஜோனை பொறுத்து ஸ்பேசிங் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் கொடுக்குறத பொறுத்து. தேர்டு வந்து டெவலப்மெண்ட் லென்த்து, எந்த ரெண்டு மெம்பர் வந்து ஜாயிண்ட் ஆனாலும் எய்தர் வந்து பீம் காலம் இல்லைனா வந்து காலம் ஃபுட்டிங், இந்த மாதிரி ரெண்டு மெம்பர் ஜாயிண்ட் ஆகும்போது அந்த ரெண்டு மெம்பருக்கும் இருக்கிற பாண்டு ஸ்ட்ரென்த் நல்லா வரணும்னு தான் ராடில் வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் லென்த்து கொடுக்குறோம். இதை நான் வந்து படத்துலையும் காமிச்சிருக்கேன், எது டெவலப்மெண்ட் லென்த்து, எதுக்காக அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும், ஃபெயிலியரை வந்து ரிடக்ஷன் பண்ணோம். அதே மாதிரி அடுத்து வந்து லேப்பிங். லேப்பிங் பார்த்தீங்கன்னா இப்போ ராடு வந்து நம்ம வந்து கட் பண்ணும்போது அல்டர்னேட் லேப்பிங் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். என்ன அது அல்டர்னேட் லேப்பிங்னா, மெயின் ராடு வந்து ஒரே பிளேஸில் வந்து எல்லா ராடுமே நம்ம வந்து ஓவர்லேப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இன் ஃபியூச்சரில். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ராடை கட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ராடு வந்து 40 அடி லென்த் இருக்கும், அதாவது 12 மீட்டர் லென்த் இருக்கும். ஸோ நம்ம வந்து 40 அடி லென்த்தை வந்து அல்டர்னேட் லேப்பிங் வரணும்னா சிலர் வந்து 21 அடி 19 அடின்னு ரெண்டாக கட் பண்ணுவாங்க, சிலர் வந்து 3 13 அடி, இன்னொரு ராடை வந்து 4 10 அடின்னு சொல்லி கட் பண்ணி லேப்பிங் வைப்பாங்க அல்டர்னேட் லேப்பிங் வர மாதிரி. இந்த நாலு விஷயத்துலையுமே பல பேசிக் தியரிஸ் வந்து இருக்குது, அதை நம்ம வந்து ஃபர்தராக ஒவ்வொரு வீடியோஸாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து ஃபுட்டிங் ஸ்டீல் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதே தான், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுத்துருக்கிறதுபடி நம்ம வந்து ராடை வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்பேசிங்லாம் கரெக்டாக வச்சு கட்டி நம்ம வந்து வச்சிட வேண்டியதான், தட்டி மாதிரி வந்து வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம செகண்ட் கேட்டகரியான காலம் எரெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து எர்த் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டு விதமாக எர்த் ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து ஜேசிபி வச்சு பண்ணுவாங்க. மேனுவலாக பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா செக்ஷனிங் தேவைப்படாது எர்த் ஒர்க் பண்ணதுக்கப்புறம். இதுவே வந்து ஜேசிபியில் பண்ணதுன்னா கண்டிப்பாக ஒரு செக்ஷனிங் வந்து தேவைப்படும். ப்ராப்பராக செக்ஷனிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 இன்ச் லேயருக்கு எம் சாண்டு, அப்புறம் வந்து ஒரு 6 இன்ச் லேயருக்கு வந்து பிசிசி அடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன் இந்த மாதிரி பிசிசி அடிக்கிறோம்னா, நம்ம மெயினாக வந்து காங்கிரீட்டை வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து நேச்சுரல் சாயிலில் வந்து ரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நம்ம வந்து பிசிசி அடித்து சர்ஃபேஸை வந்து ஸ்மூத்தாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் பிசிசிலாம் போட்டதுக்கப்புறம் அது செட்டானதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி வந்து நூல் கட்டி ப்ராப்பராக காலமை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். நான் மேலே வந்து படத்தில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நூல் கட்டி, அதாவது பேரலல் லைனும் கட்டணும், பெர்பெண்டிகுலர் லைனும் கட்டணும். கட்டிட்டு இதுக்கு ப்ளம்பாக போட்டு நம்ம வந்து கீழே வந்து சிமெண்ட் வச்சு நம்ம வந்து காலமை வந்து மார்க் பண்ணணும், காலமோட சைஸே வந்து மார்க் பண்ணிடணும். ஸோ இந்த ப்ரொசீஜர் முடித்தா தான் நம்ம வந்து காலம் எரெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதாக அர்த்தம். ஸ்டீல் ஒர்க் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், பட் ஆனால் இந்த மாதிரி காலம் வந்து கரெக்டாக வந்து கீழே வந்து மார்க் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து காலம் வந்து எரெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து
காலம் எரெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ கரெக்டாக வந்து மேட்டை வந்து நம்ம ஃபுட்டிங்கில் வச்சுட்டு கீழே கவர் வச்சுருங்க. அதே மாதிரி நம்ம காலம் மார்க்கிங் பண்ணதுக்குள்ளே நம்ம காலம் வந்து பொசிஷன் ஆகிற மாதிரி ப்ராப்பராக கரெக்டாக நாலு பக்கம் கவர் இருக்கிற மாதிரி வந்து நம்ம காலத்தை வந்து பிளேஸ் பண்ணணும். ஒன்ஸ் வந்து நம்ம வந்து காலமை வந்து கீழே வந்து பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் குழிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பை போட்டு நம்ம அந்த காலமோட ஹரிசாண்டல் மூமெண்ட் இல்லாத மாதிரி போத் டைரெக்ஷன்ஸ்லையும் வந்து நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணலாம். எதர் இல்லைனா ஒன் டைரெக்ஷனில் நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து அந்த காலம் வந்து ஹரிசாண்டலாக மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். தென் வந்து இந்த ஹரிசாண்டல் மூமெண்ட் அரெஸ்ட் பண்ணுறப்பயே நம்ம வந்து என்னென்னா காலம் வந்து ப்ராப்பராக வந்து பிளம்புக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பிளம்ப் அப்போ வந்து ரெண்டு டைரெக்ஷன்லையும் செக் பண்ணிக்கணும். நம்ம காலம் எரெக்ட் பண்ணும்போது இன்னொன்று ஒன்று செக் பண்ணணும், இந்த ஸ்டிரப்ஸ்லாம் வந்து அல்டர்னேட்டாக வந்து கட்டியிருக்காங்களா, அதாவது ஸ்டிரப்ஸோட ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெயின் ராட்ல இல்லாமல் அல்டர்னேட்டாக மெயின் ராட்ஸில் எய்தர் கிளாக் வைஸோ இல்லை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டோ வந்து பிளேஸ் ஆகிருக்கா அட்ஜசன்ட்டு ஸ்டிரப்ஸ் வந்து அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். அப்படி நம்ம இந்த செக்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து காலம் எரெக்ட் பண்ணிட்டு தான் அர்த்தம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த மூணு கேட்டகிரிலையும் பார்த்துட்டோம், பிஃபோர் எரெக்ஷன், காலம் ஸ்டீல் ஒர்க்கு, ஃபுட்டிங் ஸ்டீல் ஒர்க் எப்படி பண்ணுறது, தென் வந்து ஆஃப்டர் எரெக்ஷன், காலம் எரெக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அவ்வளோதான் இன்ஜினியர்ஸ். இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி பல வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து காலமுக்கு ராடு எப்படி கால்குலேட் பண்ணி ஆர்டர் பண்ணுறது, அதே மாதிரி ஃபுட்டிங்க்கு ராடு எப்படி கால்குலேட் பண்ணி ஆர்டர் பண்ணுறது, எப்படி வந்து டி ஸ்கொயர் பை 162 ஃபார்முலா வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம்.